டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள். வணக்கம். தமிழன் 24-இன் இன்றைய இலங்கை மற்றும் உலக செய்திகள். அமெரிக்கா பிரிட்டன் போல மாறா ஆசை, குமுறும் பீரேஸ். பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதிக்கு 3 வருட சிறை தண்டனை, நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பிரான்சில் ஊரடங்கு நீடிக்கப்படுமா தளர்த்தப்படுமா, ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். ஆபத்தில் சிக்கியுள்ள யாழ்ப்பாணம். ஆப்கானிஸ்தானில் 30 தலிபான் பயங்கரவாதிகள் கொன்று குவிப்பு, இராணுவம் அதிரடி. இந்திய மின்சாரத்துறையில் சீன கேக்கர்கள் ஊடுருவல், அமெரிக்க நிறுவனம் பரபரப்பு தகவல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா பிரிட்டன் போல மாற ஆசைப்படும் பீரிஸ். அமெரிக்கா பிரிட்டனில் முப்படையினரை பாதுகாக்க பலமான சட்ட ஏற்பாடுகள் உள்ளன. 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த எமது படையினரைத்தான் வெளிநாடுகள் வேட்டையாட முயல்கின்றன என குமுறியிருக்கிறார் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவின் சார்பில் உரையாற்றிய தூதர் ஜான் போஸ்டன், சர்வதேச குற்ற நீதிமன்றத்தின் எந்த ஒரு அதிகாரியும் அமெரிக்காவின் முப்படையினரை விமர்சிக்க முன்வருவார்களாக இருந்தால் அவர்கள் சிறைக்குள் தள்ளப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டனிலும் அதே நடைமுறையே உள்ளது. அது தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பலமான வியூகங்களும் வகுக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க முப்படையினரையும் பாதுகாக்க அந்தந்த நாடுகளில் பலமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது நாட்டை பொறுத்தவரையில் 30 வருட யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டு மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த முப்படையினரை வேட்டையாட நினைப்பது பெரும் அநீதியான நடவடிக்கையாகும். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மேற்கொண்டுள்ள செயற்பாடுகளை முழுமையாக நிராகரிப்பதுடன் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஐக்கிய நாடுகள் அமைப்பில் தொடர்ந்து 7 தசாப்தங்களாக இலங்கை அங்கம் வகித்து வருகிறது. தொடர்ந்து நாம் அதன் அடிப்படை கோட்பாடுகளுக்கு இணங்க செயல்பட்டு வருகிறோம். தொடர்ந்தும் அங்கத்துவ நாடுகளுடன் சுமூகமான நட்புறவை பேணி செயல்படுவோம். எனினும் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை ஆரம்பத்திலிருந்தே ஒருதலைப்பட்சமானதென நிராகரித்து வருகிறோம். எத்தகைய ஆய்வுகளும் இல்லாமல் தன்னிச்சையான அடிப்படையற்ற விடயங்களே அதில் முன்வைக்கப்பட்டுள்ளன. மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கூட அதனை ஏற்றுக்கொண்டு குறித்த அறிக்கையில் திருத்தங்கள் செய்வது பொருத்தமானது என குறிப்பிட்டுள்ளது. இது எமக்கு நீதியை பெற்றுத்தரும் அறிக்கையல்ல, மாறாக அந்த அறிக்கையின் அடிப்படையே தவறானது. 2019 நவம்பர் மாதத்தில் மனித உரிமை ஆணையாளரினால் வெளியிடப்பட்ட அறிக்கை எமது நாட்டின் உள்விவகாரங்களில் நேரடியாக தலையிடுவதாக அமைந்துள்ளது. வெளிநாடுகளின் நலன்கள் அந்நாட்டு அரசாங்கங்களின் அரசியல் இருப்பு என்பவற்றை சார்ந்துள்ளது. அவை எந்த வகையிலும் இலங்கையின் நலன் சார்ந்த விடயங்களுடன் சம்பந்தப்பட்டதல்ல. எமது நாட்டை அரசியல் கால்பந்தாக உபயோகித்தே மேற்படி வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதிக்கு 3 வருட சிறை தண்டனை, நீதிமன்றம் தீர்ப்பு. ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்க்கோசி குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் 2 வருட தண்டனை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனையின் 1 வருடத்தை சிறையில் கழிக்க தேவையில்லை என்றும், வீட்டில் இருந்தவாறே ஒரு மின்னணு வளையலை அணிந்து தண்டனையை அனுபவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2007 முதல் 2012 வரை ஜனாதிபதியாக இருந்த சார்க்கோசி தேர்தல் பிரச்சார நிதி பயன்பாடு தொடர்பாக குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருந்தார். இந்நிலையில் 2017 ஒரு மூத்த நீதவான் ஊடாக சட்டவிரோதமாக இது குறித்த விசாரணை தகவல்களை பெற முயன்றார் என்பது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக நீதிபதி ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்குவதன் மூலம் லஞ்சம் வழங்க முற்பட்டதாக சார்க்கோசி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு நடைபெற்ற 10 நாட்கள் விசாரணையின் போது தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளை அவர் உறுதியாக மறுத்திருந்தார். எனினும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் 66 வயதான சார்க்கோசி பிரான்சின் தற்கால வரலாற்றில் சிறை தண்டனை பெற்றுள்ள முதல் ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஊரடங்கு நீடிக்கப்படுமா தளர்த்தப்படுமா, ஜனாதிபதி பதில்.
பிரான்சில் இரவு நேர ஊரடங்கு தளர்த்தப்படுவது தொடர்பான கேள்விக்கு ஜனாதிபதி பதில் அளித்துள்ளார். பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட உருமாறிய புதிய வகை தொற்று பிரான்சிலும் பரவி வருகிறது. இதனால் அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் பிரான்ஸ் ஈடுபட்டு வருகிறது. அதன்படி இரவு நேர ஊரடங்கை அரசு அறிவித்துள்ளது. இந்த ஊரடங்கு தளர்த்தப்படுமா என்பது குறித்து ஸ்டெயின்ஸ் நகரிலுள்ள பயிற்சி பாடசாலை ஒன்றுக்கு வந்திருந்த ஜனாதிபதியிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் இன்னும் இது 4 அல்லது 6 வாரங்கள் நீடிக்கும் என்று பதில் அளித்தார். இரவு நேர ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த பதில் பலருக்கும் ஏமாற்றமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆபத்தில் சிக்கியுள்ள யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினமும் பலருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன்படி இன்று மட்டும் 11 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறையிலிருந்து விடுதலையான 3 பேருக்கும், பருத்தித்துறை மற்றும் யாழ் மாநகர பகுதியில் தலா 3 சங்கானையில் 4 பேருக்கும், அச்சுவேரியில் 1 என யாழ்ப்பாணத்தில் இன்று 11 பேருக்கு தொற்று உறுதியானது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தொற்று அபாயம் தொடர்ந்தும் நிலவுவதால் மக்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 30 தலிபான் பயங்கரவாதிகள் கொன்று குவிப்பு, இராணுவம் அதிரடி. ஆப்கானிஸ்தானில் இராணுவத்தின் அதிரடி தாக்குதலில் 30 தலிபான் பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக நீடிக்கும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த நாட்டு அரசுக்கும் தலிபான் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இதுவரை ஏற்படாத நிலையில் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து வருகின்றன. இராணுவ வீரர்களையும் போலீசாரையும் குறிவைத்து தலிபான் பயங்கரவாதிகள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அதே சமயம் அவர்களை ஒடுக்கும் விதமாக இராணுவமும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான கபிஷாவிலுள்ள நிஜிராப் மாவட்டத்தில் 30 மேற்பட்ட தலிபான் பயங்கரவாதிகள் ஒரே இடத்தில் கூடியிருப்பதாக இராணுவத்துக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தின் 2 படைப்பிரிவுகள் கூட்டாக இணைந்து அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டன. அப்போது பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த பகுதியை சுற்றி வளைத்த இராணுவ வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டும் கையெறி குண்டுகளை வீசியும் சரமாரி தாக்குதல் நடத்தினர். இராணுவத்தின் இந்த அதிரடி தாக்குதலில் 30 தலிபான் பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டனர். மேலும் 6 பயங்கரவாதிகள் படுகாயமடைந்தனர் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய மின்சாரத்துறையில் சீன ஹேக்கர்கள் ஊடுருவல். லடாக் பதற்றத்திற்கு மத்தியில் இந்திய மின்சாரத்துறையில் சீன ஹேக்கர்கள் ஊடுருவியதாக அமெரிக்க நிறுவனம் ஒன்று பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கிழக்கு லடாக்கில் சீனாவின் ஊடுருவல் முயற்சியால் இருதரப்பு மோதல் உயிரிழப்புகள் என கடந்த 1 பதற்றம் நிலவி வருகிறது. அங்கு அமைதி ஏற்படுத்துவதற்காக இருதரப்பு நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளின் பலனாக கடந்த மாதத்திலிருந்து இரு நாடுகளும் படைகளை வாபஸ் பெற்று வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, மும்பையில் கடந்த அக்டோபர் 12 திடீரென மிகப்பெரிய மின்தடை சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. இதனால் மின்சார ரயில் போக்குவரத்து பாதிப்பு, தொற்று ஊரடங்கால் வீடுகளில் இருந்தே பணியாற்றியவர்களுக்கு இடையூறு என மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. பொருளாதார கட்டமைப்புகளும் கணிசமான பாதிப்புகளை சந்தித்தன. இந்த தடங்களை சீரமைத்து அத்தியாவசிய பணிகளுக்கு மின் இணைப்பு வழங்கவே 2 மணி நேரமானது. இந்த திடீர் மின்தடை குறித்த விசாரணைக்கு முதல் மந்திரி உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்திய சீன இராணுவ மோதலால் லடாக்கில் பதற்றம் உச்சத்தில் இருந்த நாட்களில் சீன ஹேக்கர்கள் இந்திய மின்சாரத்துறையின் கணினிகளில் புகுந்து நாச வேலைகளில் ஈடுபட்டதை அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் கண்டறிந்துள்ளது. மின் தேவை மற்றும் விநியோகத்தை சமநிலையில் வைத்திருக்கும் 5 விநியோக மையங்கள் உட்பட இந்தியாவின் தனித்துவமிக்க 10 மின்துறை நிறுவனங்களை இந்த ஹேக்கர்கள் தங்கள் இலக்காக வைத்திருந்ததாக அமெரிக்க நிறுவனம் கூறியுள்ளது. அத்துடன் 2 துறைமுகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களும் இந்த கும்பலின் இலக்காக இருந்ததாகவும் அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறும்போது இது பொறுப்பற்ற மற்றும் தவறான நோக்கம் கொண்ட குற்றச்சாட்டு என தெரிவித்தார். லடாக் மோதல் மூலம் இந்திய நிலப்பரப்பில் ஊடுருவ முயன்ற சீனா அதில் வெற்றி பெற முடியாததால் ஹேக்கர்கள் மூலம் இந்திய உட்கட்டமைப்பு துறைகளில் நாச வேலைக்கு முயன்றிருக்கும் தகவல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ஐநா முன் அணிதிரண்ட 1000 மேற்பட்ட மக்களின் இடிமுழக்கம். எமது நிலம் தமிழீழம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46th கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சுவிஸ் வாழ் தமிழர்கள் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் ஈகே பேரொழிகள் முருகதாசன் செந்தில்குமரன் திடலில் இருந்து மாபெரும் எழுச்சிமிகு கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொற்று அச்சுறுத்தல் மத்தியிலும் தொடங்கினார்கள். குறித்த பேரணியில் 1000 மேற்பட்ட தமிழர்கள் ஒன்றிணைந்து விண்ணதிர எமது நிலம் தமிழிலம் எமது தலைவர் பிரபாகரன் என்று முழங்கி ஐநா சபையை அதிர வைத்தார்கள். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com